வணக்கம், லைட்னிங் நியூஸ். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான எல்லை பிரச்சனையில் உதவ விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறினார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான லடாக் எல்லை பிரச்சனை தொடர்கதையாய் நீண்டு வருகிறது. சீனாவின் அத்துமீறல்களால் எல்லையில் போர் மேகம் சூழ்ந்துள்ளது. மாஸ்கோவில் இந்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கரும் சீன வெளியுறவு மந்திரி வாங்கியும் கடந்த 10ஆம் தேதி சந்தித்து பேசி 5 அம்ச சமரச திட்டம் ஒன்றை அறிவித்த பின்னர் இருதரப்பு தளபதிகள் மட்டத்திலான 6வது சுற்று பேச்சுவார்த்தை கடந்த சில தினங்களுக்கு முன் நடந்தது. இதில் இரு தரப்பும் எல்லையில் படைக்குவிப்பை தவிர்க்க முடிவு எடுத்தது நல்ல அறிகுறியாக அமைந்திருக்கிறது. இந்த தருணத்தில் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நேற்று முன்தினம் நிருபர்களுக்கு பேட்டியளித்த போது இது பற்றி கருத்து தெரிவித்தார். அப்போது அவர் கூறியதாவது, இந்தியாவும் சீனாவும் சிரமங்களை கொண்டிருக்கிறார்கள், அதுவும் கடினமான சிரமங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் அவர்களால் இந்த எல்லை பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் இதில் உதவ முடிந்தால் உதவ விரும்புகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பாலின சமத்துவத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பணியிடத்தில் பாலின சமத்துவத்தை ஆதரிப்பதில் ஐக்கிய அரபு அமீரகம் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் சமமான ஊதியம் வழங்குவதற்கான சட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது. இது தொடர்பான உத்தரவை வெளியிட்டுள்ள அதிபர் ஷேக் கலிபா பின் சைத் அல் நஹ்யான், வேலைவாய்ப்பு சந்தையின் நிலைமைக்கு ஏற்ப ஒரே பணியில் உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியம் வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய சட்ட திருத்தங்கள் பாலின சமத்துவத்துக்கான அடுத்த கட்ட நகர்வாக நம்பிக்கையுடன் பார்க்கப்படுகிறது. இது குறித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு மந்திரி அன்வர் காஸ் கூறுகையில், இது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கும் புதிய காலடி, சமத்துவம் மற்றும் நீதித்துறையில் இந்த சட்ட மாற்றங்களை உருவாக்கும் என்றார். நவம்பர் 3ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல மாகாணங்களில் தபால் மூலம் வாக்களிக்க கோரி வருகின்றனர். தபால் வாக்குகளில் ஏமாற்று வேலைகள் நடப்பதாக குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரும் தற்போதைய ஜனாதிபதியுமான டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது, இந்த தேர்தலில் ஒருவேளை தோல்வியடைந்தால் அதிகாரத்தை அமைதியான முறையில் கைமாற்றி விடுவார்களா என டிரம்பிடம் பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு, நான் வாக்களிக்கும் முறை குறித்து கடுமையான புகார்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறேன். அது மோசமான ஒன்று. எனவே தேர்தலில் தோல்வியுற்றால் அமைதியான முறையில் பதவி விலகப் போவதில்லை என பதிலளித்தார். இது அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் முடிவுகளை ஜனாதிபதி டிரம்ப் ஏற்றுக்கொள்வார் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இது பற்றி வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கெய்லி மெக்கானி பத்திரிகையாளர்களிடம் கூறுகையில், சுதந்திரமான நியாயமான தேர்தல் முடிவுகளை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்வார், ஆனால் உங்கள் கேள்வி ஜனநாயக கட்சியிடம் கேட்கப்படுவது மிகவும் பொருத்தமானது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஏற்கனவே தேர்தல் முடிவுகளை ஏற்க மாட்டோம் என பலமுறை தெரிவித்துள்ளனர் என்றார். சீனாவுடனான எல்லை பிரச்சனையை ஐநாவில் விவாதிக்க மாட்டோம் என்று ஐநா சபைக்கான இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஐநா சபைக்கான இந்திய தூதர் டி எஸ் திருமூர்த்தி நியூயார்க்கில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவரிடம், சீனாவுடனான லடாக் எல்லை பிரச்சனை குறித்து ஐநா சபையில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்பீர்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், மாட்டோம். இந்த பிரச்சனையை இரு தரப்பினரும் தற்போது உள்ள நம்பிக்கையை வளர்க்கும் வழிமுறைகள் மூலம் கையாள்கிற முயற்சியை பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இந்த பிரச்சனையில் இரு தரப்பிலும் செயல்பட்டு வருகிறோம். எங்கள் இருதரப்பு விவகாரத்தில் ஐநா சபைக்கு பங்கு இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை என கூறினார். மத்திய பால்கன் நாடுகளில் ஒன்றான செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேட்டிலிருந்து வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டு சென்ற ராணுவ விமானம் ஒன்று திடீரென தரையில் விழுந்து நொறுங்கியது. இந்த கோர விபத்தில் விமானி ஒருவர் சம்பவ இடத்திலே பலியானார். விபத்துக்கான காரணம் என்ன என்பது உடனடியாக தெரியாத நிலையில் அது பற்றி தீவிர விசாரணை நடந்து வருகிறது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கைதி ஒருவர் போலீஸ் அதிகாரியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். அதனைத் தொடர்ந்து தப்பி ஓட முயன்ற அந்த கைதியை சக போலீசார் துப்பாக்கியில் சுட்டு பிடித்தனர். தற்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார். ரஷ்ய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னிக்கு விஷம் வைக்கப்பட்ட விவகாரத்தில் ரஷ்யாவை பொறுப்பேற்க வைக்கவும் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவும் வலியுறுத்தும் சட்ட மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.